திருசெம்மலை, ஒரு 200 இலக்கை அவங்க நிர்ணயிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் தலைமை அப்படிங்கிறதுல உறுதிப்படுத்தியிருக்கீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கான வியூகத்தை வகுப்பார், அவரோடு நாங்கள் எல்லோரும் இருக்கிறோங்கிறத சொல்லக்கூடிய ஒரு கூட்டம்னு இன்றைய கூட்டத்தை பார்க்கணுமா, அல்லது ஆட்சிக்கான அல்லது தேர்தலை சந்திப்பதற்கான வியூகத்தை வகுப்பதற்கான கூட்டமா? இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம், பிரதானமான நோக்கம் என்ன? ஏன்னா உங்களுடைய ஐடி விங்கினுடைய ட்விட்டர் பக்கத்திலேயே போட்டிருந்தாங்க, நிறைய இந்த காட்சி இணைய ஊடகங்கள்லாம் நிறைய விவாதங்களை முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, எல்லோருமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் அணிவகுக்கிறார்கள். அப்படின்னா இந்த கூட்டத்தினுடைய அடிப்படையான அம்சம்ங்கிறது அவருடைய தலைமையை உறுதி செய்யறது அப்படிங்கிற மாதிரி இருந்ததா, எப்படி அதை புரிஞ்சுக்கணும்? அதாவது மாண்பு எடப்பாடியார் அவர்களை இந்த இயக்கத்தினுடைய பொதுச்செயலராக தலைவராக ஏதோ இந்த கூட்டத்திலே நாங்கள் உறுதிப்படுத்தவில்லை. ஏற்கனவே அது உறுதிப்படுத்தப்பட்டது, பொதுக்குழுவில் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது, தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அங்கீகாரம் கிடைத்து விட்டது, உச்சநீதிமன்றமும் அதை உறுதிப்படுத்தி விட்டது. ஆக இன்றைக்கு நடந்த கூட்டம் இது ரொட்டீன், அதாவது செயற்குழு, அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய நிபந்தனைப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்ட விதிகளின்படி 6 ஒரு முறை செயற்குழு கூட்டப்பட வேண்டும். ஆனால் இந்த இடையிலே தேர்தல் வந்ததால் அதற்கு பிறகு எங்களுக்கு ஆய்வுக் கூட்டம்லாம் நடந்தது, அதனால் காலம் தள்ளி போய்விட்டது, 1-2 தள்ளி போய்விட்டது. எனவே அது கூட்டப்பட வேண்டிய கூட்டம் தான். அதோடு இந்த நேரம் ஒன்று முக்கியமாக இருக்குது. திரு ஓ பன்னீர்செல்வம், சசிகலா அவர்கள் உள்ளிட்டவர்கள்லாம் ஒருங்கிணைய வேண்டும், ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னா குரல்கள்லாம் வர நேரத்தில் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுல திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்தார். ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது, இந்த கூட்டத்தில் அதை பற்றி பேச்சுக்கே இடம் இல்லை, பேசப்படவும் இல்லை. அவங்க ஆல்ரெடி ரூல்ட் அவுட், ஓகே, இன்னும் சொல்ல போனால் ஃபீல்ட் அவுட் ஆல்சோ, அதனால் அவங்கள பற்றி பேச்சே இல்லை. இப்பொழுது இந்த செயற்குழு கூடியதன் நோக்கம், அதாவது விதிமுறைப்படி கூட்டப்பட வேண்டிய கூட்டம், இந்த கூட்டத்தில் நீங்கள் சொன்னதை போல இப்பொழுது எதிர்வருகிற தேர்தல்கள் 2 இருக்கிறது, உள்ளாட்சி தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தல். அதற்கு தொண்டர்களை தயார்படுத்த வேண்டும். ஆக உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கிறீங்க நிச்சயமாக? இல்லை, விக்கிரவாண்டி வேண்டாம் முடிவு எடுத்திருந்தீங்க, அதனால கேட்டேன். இல்லை, விக்கிரவாண்டி வந்து வேண்டாம் என்று சொன்னதற்கு நாங்கள் ஏற்கனவே காரணம் சொல்லிவிட்டோம். காரணம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த இடைத்தேர்தல் நடந்தாலும் அது நியாயமாக நடக்காது, ஜனநாயக முறைப்படி நடக்காது. இந்த தேர்தல் எந்த தேர்தல்? இப்ப உள்ளாட்சி தேர்தல் அவங்க மாநில தேர்தல் ஆணையம், அது ஒரு தேர்தல், இடைத்தேர்தல் ஒரு தேர்தல். இது உள்ளாட்சி தேர்தல் என்பது நாடு முழுவதும் பல கட்டங்களாக நடக்கிற தேர்தல், எனவே அதிலே வந்து பங்கு பெறாத பெறாமல் இருப்பது சரியாக இருக்காது. காரணம், அதுதான் எங்களுக்கு ஒரு பேஸ், அடித்தளம், கட்சியை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு, கட்சிக்காரர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கு அந்த தேர்தல் எங்களுக்கு பயன்படும். ஆனால் இன்றைக்கு எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, நாங்கள் முறைப்படி கூட்ட வேண்டிய இந்த கூட்டத்தை இன்றைக்கு கூட்டுவதாக ஏற்கனவே அறிவித்த தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்கின்படி கூட்ட வேண்டிய கூட்டம், அதற்கு முன்னால் மாவட்ட தேர்தல் கூட்டத்தை கூட்டுவதாக அறிவிக்கப்பட்டது, அப்புறம் அதற்கு பிறகு இந்த இது. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இந்த தேதியில் நாங்கள் கூட்டிய, அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? இல்ல, கூட்டிய தேதியில் ஏன் கூட்டுகிறார் என்று சொன்னால் எங்களுடைய கூட்டத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடாது, உங்களை போன்ற மீடியா இது பிரஸ் வேல்யூ கிடைக்கக்கூடாது, மீடியா வேல்யூ கிடைக்கக்கூடாது, ரெண்டுத்துக்கு தானே இப்போ கிடைக்குது. இது இல்லையே, அதனால் மதியம் ஒரு பத்திரிகையாளரோடு என்னோடு பேசினேன், அவர் சொன்னார் உங்களுடைய தீர்மானங்கள் எல்லாம் சிறப்பாக இருந்தது, நன்றாக இருந்தது, ஆனால் ஒரு கூட்டமாக இருந்திருந்தால் எங்களுடைய பத்திரிகைகள் போன்ற பத்திரிகைகளுக்கு மிக முக்கியத்துவம் இருந்திருக்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற மாவட்ட கழக கூட்டத்தினால் அந்த செய்திகள் எல்லாம் கொஞ்சம் குறைக்க வேண்டிய, அதிமுகவுடைய சிறப்பு செயற்குழு கூட்டத்துக்கான ஒரு அட்டென்ஷன் கிடைக்க விடாம பண்ணதுக்கு தான் என்னுடைய நோக்கமாக நான் கருதுகிறேன். மற்றபடி சகோதரர் கருணாநிதி சொன்னதை போல 40 INDA கூட்டணியிலே இவர்கள் 19 தேசிய, அதாவது தேசிய அளவிலே 2 கட்சிகள், பிஜேபி, காங்கிரஸ் சொன்னீங்க, 2 பிரதமர் வேட்பாளர் இருந்தாங்க, பிரதம மந்திரிக்கான தேர்தல், அதனால தான் நாங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டோம். இதை பற்றி நாங்கள் ஒன்றும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் 2026 தேர்தலில் களம் எப்படி, இப்போ களத்தை பற்றி பேசுறது, களம் எப்படி இருக்கும் என்றால், அதாவது ஆட்சி அமைப்புக்கு போவது யார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா, திராவிட முன்னேற்ற கழகமா, முதலமைச்சராக யார் வர வேண்டும்,
எடப்பாடியாரா ஸ்டாலினா என்று வருகிற போது நிச்சயமாக எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்பொழுது கூட சகோதரர் கருணாநிதி சொல்லுகிறார், 40 நாம் இழந்தோம் என்று. ஒன்றை ஞாபகப்படுத்தி 1990 இவர்கள் நிலைமை என்ன? இவர்கள் பெற்ற இடம் ஜீரோ. ஆனால் அதற்கு ஆட்சிக்கு வந்தார்கள். தொடர்ச்சியான தேர்தல் வெற்றிகளை பட்டியல் போடுறாங்க, தொடர்ச்சியான தேர்தல் வெற்றிகள் அப்படிங்கிறாங்க. இந்த இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரைக்கும் சொல்லிட்டு இதுல வாழ்த்துலாம் சொல்லிட்டு இதில் அவங்க சொல்கிறாங்க, இதுவரைக்கும் பெற்ற வெற்றிகளை விட கூடுதலான வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம், கழகம் பெறாத வெற்றி, இதுக்கு முன்னாடி திமுக பெறாத வெற்றியும் நாங்கள் பெற்றிருக்கிறோம்னா சொல்கிறாங்க. அப்போ அந்த தொடர்ச்சியான வெற்றியினுடைய தொடர்ச்சின்னு திரு எஸ்கேபி சொல்கிறார். நீங்கள் அதை வந்து மாறி மாறி வர்றதை தொடர்ந்து வருதுன்னு சொல்கிறார். அதாவது தொடர்ச்சியான வெற்றிக்கும் ஒரு சர்க்கிள் இருக்கும். சரி, ஆனால் நான் சொல்லுகிறேன், இப்பொழுது இந்த தேர்தலில் கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெற்ற வாக்குகள் குறைந்திருக்கிறது. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முந்தைய தேர்தலுக்கு பெற்ற வாக்குகளை விட இப்பொழுது கூடியிருக்கிறது. எனவே எங்களுடைய வாக்கு வங்கி எங்கு போகவில்லை, இன்னும் சொல்லப்படால் வாக்கு வங்கி எங்களுக்கு கூடியிருக்கிறது, அவர்களுக்கு குறைந்திருக்கிறது. இப்ப இன்னொரு ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு, அவரு கூட்டணி பலம் என்பதை ரொம்ப அழுத்தமாக சொல்கிறார். திமுக கூட்டணி தொடர்ச்சியாக ஒரே கூட்டணியில் 19, 21, 24 அப்படியே பயணிக்கிறோன்றார். இப்போ மெகா கூட்டணி அமைப்போன்னு உங்கள் பொதுச்செயலாளர் சொன்னார், நாடாளுமன்ற தேர்தலில் அது அமைக்க முடியாமல் இருந்துச்சு. அப்போ அது ஒரு பெரிய சவாலா இல்லையா? திமுகவுடைய கூட்டணிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய சவால் தானே? கூட்டணி பலம் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன், அந்த கூட்டணி பலத்தால் அவர் வெற்றி அவளுக்கு கிடைத்தது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் கூட்டணி என்பது நிரந்தரம் அல்ல, நிச்சயமாக நிரந்தரமாக இருக்காங்க. இப்பொழுது கூட கொடுத்த விருந்திலே கூட இவருடைய கூட்டணி திமுக கலந்து கொள்ளுகிறது. அமைச்சர் என்ன சொல்கிறார்? திமுக கலந்துக்கல, அவங்க சொல்லக்கூடிய அந்த வேறுபாட்டை சொல்றாங்க. நீங்க அதுல நீங்க என்ன பொருள் வேணா சொல்லுங்க, கட்சியா நாங்க கலந்துக்கல, ஆட்சியா கலந்துக்கலன்றாங்க. அதாவது இது என்ன நிலைப்பாடு? அரசுக்கு ஒரு கொள்கை, கட்சிக்கு ஒரு கொள்கையா? அரசு அரசு சார்பிலே கலந்து கொள்ளுகிறோம். இன்னும் சொல்ல போனால் எனக்கு வந்த தகவல் அது சரியா தவறா எனக்கு தெரியாது, ஆனால் இந்த விருந்தை புறக்கணித்தால் 18ஆம் தேதி நடைபெறுகிற கலைஞருடைய நாணய உருவம் பதித்த நாணய திறப்பு விழாவுக்கு துவக்க விழாவுக்கு அங்கு யாரும் நாங்கள் வரமாட்டோம், புறக்கணிப்போம் என்று அவர்கள் சொன்னதாக எங்களுக்கு அது உண்மையோ பொய்யோ அப்படி கூட அவர்கள் யார் சொல்றாங்க? அது ஆளுநர் விருந்தை புறக்கணிச்சா பிஜேபி வரமாட்டேன். ராஜ்நாத் வர்றாரு, ராஜ்நாத் சிங் வர்றாரு இல்ல? ஓகே, அதனால இப்பொழுது கூட பத்திரிகையில் ஒரு செய்தி பார்த்தேன், மத்திய அரசாங்கம் நம்மை கண்காணிக்கிறது என்று கட்சி அமைச்சர்களுக்கும் கட்சி மாவட்ட செயலருக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். எப்படியோ எப்படியோ மத்திய அரசை பார்த்து பயப்படுகிறார்கள். அது பயமா பாசமா? இல்ல, பயப்படுறதா இருந்தா கட்சிக்காரங்களுக்கு சொல்ல வேணாம்ல, கட்சிக்காரர்களை எச்சரிக்கையோடு இல்ல வேற ஏதோ ஒரு வகையில நம்ம, ஏன்னா அவங்க வழக்குகள் மற்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுன்னு இருக்கும். அப்ப நல்லா அவங்களுக்கு கூட இணக்கம் இருந்தா இந்த எச்சரிக்கைக்கே இடம் இருக்காதே. மத்திய அரசாங்கத்தை பார்த்து இப்பொழுது பயப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். என்னுடைய தன்னுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வைக்கக்கூடிய தேதியை எதிர்கட்சியான எடப்பாடியும் கேட்டுக்கொண்ட வைப்பார்கள். எத்தனையோ முறை இது போன்ற எல்லா கூட்டங்களும் எல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் இயல்பான ஒரு ஒற்றுமை தான். இப்படி ஒரு டிவியேஷன்ல நீங்க அது வந்து உங்களுடைய அதாவது தன்னம்பிக்கை குறைவாக இருக்குதான்னு. அதனால இந்த தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து தன்னுடைய ஸ்பேஸ் வந்து எங்க பறிபோயிடுமோ என்ற ஒரு அச்சத்தோடயே இருப்பாங்க. ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கும் ஒரு கட்சியின் செயற்குழு கூட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? வெவ்வேறு கட்சியோட செயற்குழு கூட்ட வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு. எதிர்த்து இந்த செயற்குழு தான் ஒரே ஒரு தீர்மானம் பேசாம நடந்த விருந்துல சாதாரணமான ஒரு சுதந்திர தின ஒரு
விழாவில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ல கலந்து கொண்டதை வந்து அரசியல் கடந்த ஆண்டு அப்படி கலந்துக்கல, இந்த ஆண்டு கலந்துக்கிறீங்களேங்கிற ஒரு கேள்வி எல்லாமே அந்த ஹாட்டான ஒரு சூழல் இருக்குது. கடந்த ஆண்டுல இருக்கக்கூடிய சூழல், நம்ம வந்து கவர்னருக்கு எதிராக நேரடியாக நாம வந்து போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப கவர்னர் அந்த ஃபைல்ல அனுப்பிச்சிருக்காரு, இப்ப பெண்டிங் இருக்கிறது அங்க இருக்குது. அதனால நமக்கு அந்த ஃபைல் எதுவும் பெண்டிங் இல்ல. இப்ப எப்பொழுதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஒரு சமரசம் எப்போதெல்லாம் சமாதானமாக கைகுலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதோ அப்பெல்லாம் கைகுலிக்கவில்லை, எந்த தவறும் கிடையாது. இதுல என்ன இருக்கு, இது என்ன அரசியல்? இப்ப ஆளுநருக்கும் ஆடு உறவு, குட்டிகள் பகை. நம்ம கோபட்டா இருக்காரு, அவங்க கூட்டணி கட்சியெல்லாம் ஒரு தர்மசங்கடமான நிலைக்கு உண்டு பண்ணி கடைசி நாள் வரைக்கும் சொல்லாம இவங்க மூலமா அறிக்கை விட சொல்லி இவங்க மட்டும் போய் ஒண்ணும் தெரியாம கலந்துக்கிட்டாங்க. ஆளுநருக்கும் ஒன்றிய அமைச்சரின் வருகைக்கும் என்ன பண்றாங்க, அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்கறாங்க. ஒன்றிய அரசை கண்டித்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதி தராத நிதி தராமல் நிறுத்திட்டு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அதை நான் வரவேற்கிறோம், அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு பிரதான எதிர்கட்சி தன்னுடைய கடமையை சரியாக செய்கிறது, அந்த விதத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனா இந்த எதிர்கட்சி தொடர்ந்து கடந்த மூன்றாண்டுகளாக இதே ஆளுநரால் ஒவ்வொரு சட்டமன்றங்களில் நீங்கள் அமர்ந்து நீங்கள் பாஸ் ஆக்கிய ஒரு மனதாக பாஸ் பண்ணி அனுப்பிய சட்டங்களை எல்லாம் நிறுத்தி வைத்திருந்து எந்த தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்க விடாமல் தடுத்து நிறுத்திய போது இந்த எதிர்கட்சி என்ன சொல்லுது? அப்போ ஆளுங்கட்சி புறக்கணித்த விருந்துகள் எல்லாமே கூட எதிர்கட்சிகள் போய் கலந்து கொண்டாடுனர் பதவியை பொறுத்தவரையில் எங்களுடைய மாண்பு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் என்ன சொன்னார் என்று சொன்னால், ஆளுநர் பதவி வேண்டாம் என்று சொல்லவில்லை. அண்ணா ஒரு காலத்திலே சொன்னார், ஆனால் அம்மா சொன்னது ஆளுநரை ஒரு மாநிலத்திற்கு நியமிக்கிற போது மாநில அரசாங்கத்தினுடைய சம்மதம் பெற்று அமைக்க, அதுதான் எங்களுடைய கொள்கை. இவங்க மாதிரி நாங்கள் சண்டை கோழி மாதிரி ஆளுநர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கல, நாங்க வந்து ஆட்சியை வந்து சுமூத்தா கொண்டு போறோம். இவர்களுடைய ஆட்சியில பன்வாரிலால் புரோஹித் வந்து ரிவ்யூ கூட்டம் நடத்தினார், ஒவ்வொரு மாவட்டமாக போய் நேரடியாக முதலமைச்சருடைய பணியில் ஒரு கண்டிப்பு இல்லை, எதுவும் இல்லை. எதிர்த்து போராடியது தெரு தெருவாக கருப்பு கொடி வச்சு எதிர்கட்சி என்னைக்குமே நாங்க